எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம கலச மீடியாவில் நிறைய ஆலயங்களும் ஜீவசமாதிகளும் சித்தர் வழிபாட்டு தலங்களையும் மலை ஹிஸ்ட்ரியும் பார்த்துருப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அதாவது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற தாம்பரம், தாம்பரம் தாண்டி இருக்குதுங்க பெருங்களத்தூர். இந்த பெருங்களத்தூர்லேருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் பயணத்தில் வருதுங்க நம்ம ஸ்ரீ சதானந்த ஜீவசமாதி மடம். இந்த சதானந்த ஜீவசமாதி மடத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா ஐயா அற்புதங்கள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஏக்கர் நிலத்தில் இங்கே அழகா இயற்கை சூழ்ந்துள்ள இந்த மூலிகை செடி, மூலிகை மரங்கள் மத்தியில் அமைஞ்சிருக்குதுங்க ஸ்ரீ சதானந்த மடம் ஜீவசமாதி. அதாவது 4.5 ஏக்கரில் சுற்றிலுமே இயற்கை சூழ்ந்த மூலிகை செடி, மூலிகை மரங்கள் மத்தியில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சதானந்த மடம் ஜீவசமாதி. அதாவது பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பக்தர்கள் ஐயாவோட அற்புதங்களை சொல்லிக்கிட்டே போனாங்க. வாங்க ஸ்ரீ சதானந்த மடம் ஜீவசமாதியை பற்றி ஃபுல் வரலாற்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பயணிப்போமா? வணக்கம். என்னுடைய பேர் பத்மப்ரியா. நான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக இப்போ தான் ஒரு வருஷமாக வந்துட்டுருக்கேன். வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் எங்கே சித்தர் சமாதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது இந்த சமாதி பற்றி கேள்விப்பட்டு வந்தேன். இங்கே வந்தவங்க இந்த ஸ்தல வரலாறாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து நிறைய குணப்படுத்தும் அதிசயங்களை பண்ண ஒரு சுவாமியாக பார்க்குறாங்க. நிறைய பேருக்கு உடல் நலம், மனநலம் சரியில்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல 100 ஆண்டு காலமாக நல்ல ஒரு விஷயத்தை கொடுத்த சுவாமிகளாக பார்க்குறாங்க. அந்த விதத்தில் இவருக்கு வந்து நம்ம வழிபட்டுட்டு போகும் பொழுது இவருடைய சிந்தனைகள் வந்து நம்ம தியானத்தில் உட்காரும் பொழுதோ இல்லாட்டி நம்ம ஏதாவது ஒரு நல்லது செய்யணும்னு இருக்கும் பொழுதோ இவருடைய சில பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நம்ம கண் முன்னாடி வந்து சில அறிகுறிகளாக காமிச்சு இந்த கோவிலுக்கு நான் தொடர்ச்சியாக வந்துட்டுருக்கேன். இந்த கோவிலுக்கு நடக்கூடிய நற்பணிகளில் பங்கேற்றுக்கிறேன். ஆனால் வந்து இந்த கோவில் வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய வளமை கூடியிருக்கு. நிறைய என்ன சொல்ல, மிராக்கிள்ஸ் ஆஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிராக்கிள்ஸ் ஆஃப் ஹீலிங் நிறைய நடந்திருக்கு. சில புராண காலத்து ஹீலிங் மெத்தடாலஜி கூட நம்ம தியானத்தில் இருக்கும்போது இந்த சுவாமிகள்கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஆத்மா நமஸ்தே. வணக்கம். என் பேர் ராம்கோபால். சதானந்த மடத்தில் குருக்களாக இருக்கேன். சுவாமி வந்து 1922 தை மாதம் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு சாமி ஜீவசமாதியானார். அதனால் தை மாதம் வர மக நட்சத்திரம் வந்து இங்கே வந்து மகா குரு பூஜையாக பார்க்கப்படுது. இதை தவிர வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டாக்க மாத குரு பூஜை மக நட்சத்திரம் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து என்னென்னு கேட்டாக்க மாதத்தில் 9 நாள் விசேஷமான நாட்கள், 4 வியாழக்கிழமை மாதத்தில் வந்து வர பௌர்ணமி, மாத பௌர்ணமி பூஜை, அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பிரதோஷம், அமாவாசை, மாத குரு பூஜை, எல்லாம் ஆக மொத்தத்தில் 9 நாள் விசேஷமான நாளாக கருதப்படுது. சுவாமி வந்து பிறந்தது தஞ்சாவூர். தஞ்சாவூரில் பிறந்து கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க திருவண்ணாமதுரில் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்து உத்தியோகத்தில் இருந்துட்டு உத்தியோகத்தெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டு சுயம் பிரகாசமான குரு சுவாமிகளாவது உத்பட்டத்தில் தீட்சை வாங்கிட்டு சென்னை வராரு. சென்னை வர நோக்கம் என்னென்னு கேட்டால் யோகம் பண்ணுறதுக்கு, தவம் பண்ணுறதுக்கு. இந்த யோக தீட்சையிலேயே அனுகூலம் எங்கன்னா வடக்கு பக்கம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சுயம் பிரகாசமான குரு சுவாமிகள் வந்து சொல்கிறாரு. அதை வந்து சுவாமி மனசில் வச்சுக்கிட்டு நேராக அவரோட பிரதான சீடர் நாராயணசாமியை சந்திக்கிறதுக்காக வர்றாரு. ஏன்னா அந்த அப்பயே முக்காலமும் உணர்ந்த அளவுக்கு சுவாமிக்கு ஞானம் உண்டு. ஸோ அதை பேஸ்மெண்ட் பண்ணி வந்து சுவாமி வந்து நாராயணசாமியை வந்து இது பண்ணிவிட்டு வந்து சென்னையில் வந்து சந்திக்கிறாரு. சென்னையில் சந்திக்கிறப்ப அவர் வந்து நாராயணசாமியை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் உத்தியோகத்தில் இருக்காரு. அப்போ வந்து சுவாமி வந்து நாராயண நாராயணன் ஒரு 2-3 தடவை கூப்பிட்றாரு. ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கார் பார்க்கில். நாராயணசாமியை பார்த்து நாராயணன் கூப்பிட்டோன்னா அந்த நாராயணசாமிங்க பவ்யமாக வந்து என்ன சுவாமி எனக்கு எதுக்காக கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டோன்னா, உனக்கு உத்தியோகத்தில் இருக்க இடர்பாடு கலையத்துக்கு தான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் அவருக்கு உத்தியோகத்தில் வந்து இடர்பாடு இருக்குது. இந்த நாராயணசாமியாக்கு உத்தியோகத்தில் இடர்பாடு இருக்கிறனால அவர் தன்னை உணரவே முடியல அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கிறார். இந்த உத்தியோகத்தில் இருக்க இடர்பாடுலாம் தீர்ந்தால் தான் அவர் வந்து கொஞ்சம் வந்து நிம்மதியாக இருக்க முடியுங்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறப்ப சுவாமி வந்து அனுகூலம் பண்ணுறாரு. நீ தேடுற நபர்லாம் சைதாப்பேட்டில் தாழம்காட்டில் இருக்காங்க, போய் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ அதை வச்சுட்டு சாமிக்கிட்ட வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டு அவர் சைதாப்பேட்டை தாழம்புகாட்டில் போய் பார்க்குறப்ப அந்த சாமியை வந்து சொன்ன மாதிரியே அங்கே சைதாப்பேட்டில் இருக்கிற திருடர்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா திருடர் கூட்டம் தான் பிடிக்கணுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான நிகழ்வு.
அது இல்லைனா அவருக்கு உத்தியோகத்தில் வந்து நிரந்தரம் இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையில் சாமி அனுகூலம் பண்ணுறதை வச்சுட்டு அவர் போயிட்டு பார்த்துட்டு இந்த திருடெல்லாம் பிடிச்சி எல்லாம் செட்டிலைட் பண்ண உடனே சாமி அவர் சிந்தனையோடு திருப்பி மீண்டும் வந்து சாமியை சந்திக்கிறாரு. இந்த தடவை சந்திக்கிறப்ப சாமி வந்து மயிலாப்பூரில் உட்காந்து சாமி வந்து அருள் பாலிக்கிறாரு நாராயணசாமியாக்கு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து சாமி வந்து என்ன வேணும் அவருக்கு நாராயணசாமியாக்கு என்ன தேவைங்கிறது புரிஞ்சுக்கிட்டு தன்னோட அன்ன பாத்திரத்துலேருந்து மூணு பிடி சாதம் எடுத்து கொடுக்குறாரு. ஏன்னு கேட்டால் நான் இந்த நாராயணசாமியாக்கு வந்து சந்தான பிராப்தி இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறது தான். கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி 13 வருடங்கள் வரைக்கும் வந்து இதில் சந்தான பிராப்தி இல்லைங்கிறதுனால என்னோடய அண்ணன் பாத்திரத்தில் மூணு பிடி சாதம் எடுத்து கொடுத்து மூணு குழந்தை உங்களுக்கு பிறக்கும், 2 ஆண் 1 பெண் பிறக்கும், நாராயணா கவலைப்படாத சுபிஷமாக இருப்பேன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அதை வந்து அவர் மீண்டும் வந்து இது பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திட்டு அவரோட வாழ்க்கையில் வந்து ஸ்திரமாயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து கிடச்சிடுது. அந்த அந்தஸ்து வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, சாமிக்கு வந்து இனிமேல் ஒரு கணம் கூட பிரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாராயணசாமி ஐயா என்ன பண்ணுறாருனா, சுவாமி நான் சதானந்த சுவாமிகளை வந்து ஆளை பார்க்கறதுக்கு தன்னோட எதா கிரகத்துக்கு சொந்த தோப்புக்கு அழிச்சுன்னு வந்துடுறாரு. தோப்புக்கு அழிச்சுன்னு வந்துட்டு இங்கே உட்கார வைக்கணும்னு சாமி வந்து யோகம் பண்ணுறாரு. யோகங்கிறது சாதாரண யோகம் இல்லை, நவகண்ட யோகம். நவகண்ட யோகம் பிரசித்தி சுவாமி எப்படி பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், சைன குளத்தில் வந்து அங்கங்கள் 9 பிரிஞ்சு அதுக்கப்புறம் ஈஸ்வரனோட கலந்துட்டு வருது. அந்த மாதிரி ஒரு யோகம் பண்ணுறாரு. அந்த யோக வலிமையை பெற்று தவமாகி எல்லாம் உலக நன்மைக்காக நிறையா பாடுபடுறாரு. மழை இல்லாத காலத்தில் கிராமத்து ஜனங்களுக்கு மழையை வர வைக்கிறாரு. பசி பட்னிங்கிற நேரத்துலையும் சுவாமியோட அருள் எல்லாம் அதுலேருந்து எல்லாருமே வந்து சுபிட்சமாயிடுறாங்க. இது போக சுவாமி வந்து 1922 தை மாதம் மக நட்சத்திரத்து அன்னைக்கு நாராயணசாமி முன்னிலையில் சாமி ஏக தினத்தில் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிடறாரு. இந்த இடத்துல ரொம்ப சக்தி வலிமை வாய்ந்த இடம் இது. என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அந்த பிரார்த்தனை வந்து கைகூடும் அப்படிங்கிறது அதீத நம்பிக்கை. இங்கே ஒரு அரச மரம் இருக்குது, அரச மரத்தை வந்து சுற்றி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. மாத குரு பூஜை மக நட்சத்திரம் நடக்குது. அதில் ஒரு 600-800 பேர் வரைக்கும் சாப்பிட்டு போகிறாங்க. அன்னதானம் இதை தவிர விசேஷ நாட்களில் அன்னதானம் பண்ணுறோம். திருமணம் மற்றும் வரவேற்பு வேறு ஏதாவது வந்து சுப நிகழ்ச்சிகள் கூட இங்கே வந்து பங்கேற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சரி அப்படின்னா காலையில் 8 மணிக்கு ஒரு அபிஷேகம், சாதாரண அபிஷேகம். விசேஷ நாட்கள் 9 நாள் சொன்னதில் வந்து விசேஷ அபிஷேகங்கள் உண்டு. இத்தர பிரத்யோகமாக வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது சிறப்பு நிகழ்ச்சிக்காக வந்து அவங்க அபிஷேகம் பண்ணணும், சிறப்பு வைபவங்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து சிறப்பு அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கு கட்டணமாக 1000 ரூபா தான் வசூல் பண்ணுறாங்க. இது போக அன்னதானத்துக்கு தங்களாலான என்ற உதவிகள்லாம் வந்து பண்ணுறதுக்கு நிர்வாகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு, பேங்க் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இந்த சதானந்த மடத்தில் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டாக்கா வந்து சுவாமி வந்து ஜீவசமாதி ஆகி 13 வருடம் கழித்து நாராயணசாமி ஐயா வந்து ஐக்கிய சமாதி ஆகிறாரு. அவருக்கு முறையாக ஒரு ஐக்கிய சமாதி அந்த இடத்துல நிறுவியிருக்கிறாங்க. இதை தவிர வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து அவரோட பையன் துளசிங்கத்துக்கு ஒரு ஐக்கிய சமாதியும், சுவாமியோட பிரதான அணுக்க தொண்டர்களான வேலுசாமி பச்சசுவாமி அவங்களுக்கு வந்து ஒரு ஐக்கிய சமாதியும், அதுக்கு பின்னாடியே மாயாசாமி கண்டிராஜ் அவங்களுக்கும் ஒரு ஐக்கிய சமாதி, போக சிவானந்த பரமஹம்சர் வழி கோபாலசாமி ஐயா அவருக்கு வந்து ஒரு ஐக்கிய சமாதி. அவங்களாம் இங்கே இருந்து அணுக்க தொண்டர்கள் மாதிரி இருந்து தொண்டு புரிஞ்சிட்டு இருந்து சதானந்த மடத்தில் பணி புரிஞ்சிட்டு இருந்தாங்க. அதனால் அவருக்கு முறையாக ஒரு ஐக்கிய சமாதி இருக்குது. பொதுவாக வந்து மக நட்சத்திரத்தை அன்னைக்கு சுவாமிக்கு வந்து விளக்கு ஏற்றிட்டு எல்லா ஐக்கிய சமாதியிலும் ஒரு விளக்கு ஏற்றுறது ஒரு நடைமுறை பழக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கொள்ளுங்க. சுவாமியோட அனுகூலம் மற்றும் அற்புதங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா, இங்கே மழை இல்லாமல் இருக்குது சதானந்த மடத்தில். அந்த மழை இல்லாத நேரத்தில் சதானந்த சுவாமிகள் வந்து மக்களுக்கு வந்து என்ன அறிவுறுத்துறார் அப்படின்னு கேட்டாக்கா, சுவாமி வந்து 2 விநாயகருக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருக்கார் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த 2 பிள்ளையாரை வந்து நீங்கள் வந்து குளக்கர பிள்ளையாருன்னு பேர், குளக்கர பிள்ளையாரை வந்து கவுத்து வைங்க, ஸோ மழை வரும், சுபிட்சமாக மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களுக்கு வந்து அறிவுறுத்துறாரு. அதே ஜனங்க வந்து அந்த அறிவுரைப்படி நடக்கிறாங்க. நடக்கிறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, மழை அதிகமாகிடுது. மழை அதிகமாகிடுதே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சதானந்த சுவாமிகள்ட்ட திருப்பி வந்து பணி ஒன்பட கேட்குறப்ப சதானந்த சுவாமிகள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த திருப்பி வச்ச பிள்ளையாரை நேராக வந்து வைங்க, மழை நின்றோம் அப்படின்றாரு. அந்த மாதிரிலாம் வந்து இயற்கையோட தன்மையை கூட மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த சித்தர் ஜீவ சமாதி தான் இது. அது போக வந்து என்னன்னு கேட்டால், தனிப்பட்ட முறையில் வந்து பக்தர்கள் வேண்டுகோளையும் வந்து செவிசாய்க்கக்கூடிய வந்து அனுகூலங்கள் இங்கே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, இங்கே வந்து ஒரு அன்புமணிங்கிற ஒரு பக்தர்களுக்கு வந்து இங்கே வந்து பிரார்த்தனை நடக்குது. ஒரு குரு பூஜை, மகா குரு பூஜை, தை மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணிவிட்டு சந்தான பிராப்திக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அடுத்த குரு பூஜை அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை, அழகிய ஆண் குழந்தை அவருக்கு அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்குறாரு சதானந்த சுவாமிகள். அது போக யார் யாருக்கு வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறாங்களோ அவங்களுக்கு ஒரு திருமண பாக்கியம் வந்து சுவாமி கொடுக்குறாரு. இது மாதிரி வேலை வாய்ப்பு என்னென்ன வேண்டுறீங்களோ எல்லாத்தையும் வந்து சுபிட்சமாக பண்ணுறாரு.
அப்படிங்கிறது. ரெண்டாவது அனுகூலத்தை வந்து நிறைய பக்தர்கள் வந்து பயனடைங்கிறாங்க அப்படிங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம். சதானந்த மடத்தில் இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டாக்கா, இயற்கை எழுமிகுந்த சூழலில் வந்து அமைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான். இது வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, பெருங்களத்தூர்லேருந்து நம்ம குளப்பாக்கம் போகிற வழின்னு கேட்டிங்கன்னா பஸ்ஸு வந்து வருது, பஸ்ஸுக்கும் வழி இருக்குது. பஸ்ஸில் ஏறி சதானந்தபுரம்னு அதுக்கு வந்து பஸ் நிறுத்தம் வந்து இருக்குது. அந்த நிறுத்தத்தில் இறங்கிட்டு உள்ளே வந்தோம்னா இயற்கை எழில் கொஞ்சம் இடமாக இது வந்து அமைந்துள்ளது என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. ஜனங்கள் பக்தர்கள் வந்து தியான மண்டபத்துக்கு உண்டான வழிக்காக தியான மண்டபம் தனியாகவும் அமைந்துள்ளது. சில உணவுக் கூடங்கள் வந்து புதிதாக நிறுவப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். சத்குரு போற்றி. ஸ்ரீ சதானந்த சுவாமி மடத்தின் சார்பாக இங்கே நிர்வாக ரீதியாக நான் பார்த்து கொண்டிருக்கேன். ஒரு மேனேஜர் இங்கே வந்து வரவங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் வைப்ரேட் நல்ல ஒரு வைப்ரேஷனும் தியானமும் பண்ணால் நல்லா இருக்கும். அவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நான் இங்கே வந்து வணிபுரிய ஆரம்பித்ததுலேருந்து இதை பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து 99% வரவங்களுக்கு நல்ல ஒரு நிம்மதி மன நிம்மதியும் அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறி அவங்க வந்து இங்கே இந்த மடத்துக்கு வந்து தேவையான உதவிகளை செய்துருக்காங்க. அதே போல் எல்லோரும் இந்த மடத்துக்கு வந்து சதானந்த சுவாமிகளை தரிசித்து அவர்கிட்ட தங்களுடைய கோரிக்கையை வைத்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கையை வந்து 100க்கு 100 உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தருவார். அவர் அந்த நம்பிக்கையோடு இங்கே வந்து இருக்கலாம். இங்கே ஒரு நல்ல ஒரு மன அமைதி, இயற்கையான ஒரு சூழல், எல்லா விதமான மூலிகை மரங்களும் இருக்குது. மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இங்கே. நாங்கள் வந்து இந்த மடத்தை வந்து நிர்வாகம் பண்ணியிருக்கோம். இங்கே இப்போ தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மடத்தை வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். பக்தர்கள் இங்கே வரும் பக்தர்கள் தான் அவங்களுடைய உதவியில் தான் எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்கோம். வருடத்துக்கு ஒரு முறை வந்து குரு பூஜை நடைபெறும். அந்த குரு பூஜையில் காலையில் வந்து ஒரு 3000 பேருக்கு டிஃபனும் மத்தியானம் 5000 பேருக்கு சாப்பாடு, நைட்டு ஒரு 3000 பேருக்கு சாப்பாடு போடுவோம். அது ரொம்ப கிராண்டானது. அது இல்லாமல் மாதம் மக நட்சத்திரத்தை அன்னைக்கு இங்கே ஒரு அன்னதானம் நடக்கும். அது எல்லாமே வந்து உபயதாரர்களுடைய அன்பளிப்பால் தான் நடக்கிறது. இந்த மடம் வளர்ச்சிக்கும் வந்து அந்த உபயதாரங்களுக்கு தான் எல்லாரும் கொடுக்குற சிறு சிறு தொகையை வச்சு தான் நாங்கள் இந்த மடத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போயின்னு இருக்கோம். அதனால் அன்பர்கள் எல்லோரும் வந்து இதில் தரிசித்துட்டு தங்களால் முடிந்த உதவிகளை இந்த மடத்துக்கு தந்தருளுமாறு மிக தாழ்மையோடு இந்த நிர்வாகத்தின் சார்பாக சதானந்த சுவாமியின் ஆசியோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.